யார அவ பெரிய கை bro மகிழ்ச்சி ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் ரெண்டு மேட்ச் பார்க்க போகிறோம், மூணு மேட்ச் பார்க்க போகிறோம், நாலு மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நம்ம ஒரே மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக போயிருக்கும். இதிலே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் அப்படிங்கிறத. ஏன்னா டோர்னமெண்ட் மேட்ச்ங்கிற வெயிட்டாக போயிருக்கும் அப்படிங்கிற, ஏன்னா அங்கிட்டுக்கிட்ட அலக்கழிச்சு குதிக்கிற தைரியமும் ஒரு இடத்துல குதிக்க வேண்டியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இறங்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் டவர். ஆனால் இப்போ நான் என் டீம் கூட வரல, இப்போ நான் வேறு டீம் கூட ஆட வந்திருக்கேன். அவங்க இறங்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லு. ஸோ அவங்களுக்கு செட் ஆகாத இடத்துல புது இடத்துல இறக்கி விட்டு தேவையில்லாத சம்பவம் ஆயிரும். நான் எனக்கு ஒரு ஆளுக்குன்னா பிரச்சனை இல்லை, பழக்கம் இல்லாத இடத்துல இறங்குறேன், புது இடம்னா பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஆள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அவங்க மூணு பேருமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஸோ அதை வந்து நம்ம யோசிக்கணும். அதனால தான் நான் ஐயோ பழக்க தோசையில் நம்ம இடத்துல இறங்கிட்டோமே, சரி ரிம்னாம் போகணுன்ட்டு ரிம்னாம் போனால் ரிம்னாமுக்கும் ஒரு டீம் போகுது, வேறு வழியே இல்லாமல் தான் ஃப்ளைட் இதுக்கு மேலே வேறு எங்கேயுமே போகாது, இங்கேயே குதிச்சிடும் அப்படின்ட்டு ஹேங்கர்லேயே குதிச்சிட்டோம். பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் யாருக்குமே அனுபவம் இல்லாத இடத்துல புதுசாக இறங்கி இந்த இடத்துல இறங்கி நாங்க கடைசி வரைக்கும் வந்து பூஜை அடிக்கிறோமா, இல்ல வந்து சூப்பரா மேட்ச் சூப்பரா போய் இடையில அடிபட்டு செத்து போயிருமா, எனிமி கையால அடி வாங்கி செத்து போயிருமா அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அப்படியே வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்து பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பக்கத்துல உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும். நான் என்னதான் பழைய தேஞ்சி போன ரெக்கார்ட மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னாலும் அது யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு வா பாருங்கன்னு சொல்லுவேன். சரி இல்லைடா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லைக் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, சில்லடான்னு சொல்லக்கூடாது ப்ரோஸ் அந்த சிஸ்டர்ஸ், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லைக் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐயோ எனிமே வந்துட்டானே, சரி ஓகே அப்படியே இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு வீடியோ முடிஞ்சு போகிறது மாதிரி கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுத்துருங்க. ஐயோ டீம்மேட் வரதுக்குள்ளே ஏன் சொல்லி முடிஞ்சு போயிருமோ இருக்க, இவன் வேறு டவுனர் வீ பண்ணிட்டுருக்காங்க வால் போட்டாங்க பாருங்கள். எல்சேபில் ஒருத்தன் அந்த கூற வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்துட்டான், மொத்தமும் நாலு பேர் இந்த இடத்துல சுற்றி வளைச்சிட்டாங்க அவ்வளோதான். இதுக்கப்புறமும் என் டீம்மேட் வரலாம் ஏன் சொல்லி முடிஞ்சு போயிரும் பாவங்க. கிருணல் வந்து ஃபைட்டு போட்டு ஒருத்தனை டவுன் பண்ணிடுவார், ஆனால் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ நாக் ஆயிடுவார், அவர் சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம், ஆப்போனட்டில் நாலு பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டவுன் அடித்தா அந்த கில்லி எனக்கு கிடைக்கல, அடுத்த டவுன் அடிக்கிறேன், அது வந்து நம்ம கிருணல் டவுன் பண்ணது, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு 73 டேமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கில்லு வந்து டவுன் கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா, ஸோ வாழை சுற்றி போட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துட்டாலும் நேடு எப்படி தூக்கி போட்டு எனக்கு ஒரு டவுன் எடுத்தோம் பாருங்கள், எனக்குன்னு இல்லை டீமுக்கு ஒரு டவுன் எடுத்தேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாழை முடிஞ்சு வச்சு அப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி எங்கிட்டாவது மூவ்மெண்ட் கொடுத்து எவனா அது ஒருத்தனாச்சும் டவுன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் ரெண்டு டவுன் பண்ணுங்க, ஒரு கில்லு கூட வரல அங்கே பாருங்க, என்னையும் டவுன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை சூப்பர் கவருங்க விஜய், ஒரு அருமையான ஒரு பேக்கப் கொடுத்தான். அங்கே ஆங்கர்மேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை முடிச்சிட்டாரு, மொத்தமாக ஸ்குவாட் மொத்த சோலியை முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் எனக்கு கில்லு கிடைக்கல, கிடச்சிச்சாங்க. ஓ நான் ஸ்டார்டிங்கில் டவுன் பண்ண அந்த கில்லை எடுத்துட்டேனா, அட ஏங்க எனக்கே தெரிலங்க, இதே மாதிரி தான் நான் மேட்ச்லேயே அந்த மாதிரி தான் இருந்தேன், என்னடா இவ்வளோட ரெண்டு டவுன் பண்ணால் ஒரு கில்லு கூட கிடைக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கில்லு கிடச்சிருக்குது, ஒருவேளை ஆங்கர்லேருந்து கில்லு எடுத்தோமா, இல்லைங்க. சரி பார்ப்போம், இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு எங்கேருந்து இந்த கில்லு எடுத்தேன்னு மட்டும் பார்ப்போம், நான் திரும்ப நானே பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்துக்கங்க, பீமாசத்துலேருந்து எங்களை வந்து வாசலேருந்து இனிமேல் அடிக்கிறாங்களா, ஸோ இப்போ நாங்கள் எந்த மாதிரி மூவ் பண்ணி ஜோனுக்கு போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஜோனுக்கு மூவ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க என்ன நினச்சாங்க தெரில, நாங்கள் சுற்று போகிறோம்னு நினச்சிக்கிட்டாங்களா தெரில, ஆனால் நாங்கள் சுற்று தான் போடுறோம், அவங்க கரெக்டாக வந்து விவரமாதிரி பேக் அடிச்சிட்டாங்க, இந்த மலை மேலே தான் ஏறினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் ஓடி வந்து பார்ப்பேன், எவனுமே இருக்க மாட்டான். சரி அந்த சரி இங்கே எவனும் இல்லையா, அந்த குட்டி வீட்டுக்குள்ளாது எவனாவது இருப்பான், லான்ச்சர்தும் தூக்கி போடுவோம், நேடதும் தூக்கி போட்டு எவனாவது ஒருத்தனையாவது முடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஓடி போய் பார்த்தேன், ஒரு ஆவலோடு ஒரு ஓடி போய் பார்த்தேன், எவனுமே இல்லை. கைஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரோ வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அந்த இன்ட்ரோவில் எதுவும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு, ஏண்டா 200 செலவு பண்ணி இன்ட்ரோவில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பட்டு டிகிரி பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கட்டா, அந்த என்ன சேஞ்ச் ஏற்பட்டுருக்குன்னு மட்டும் கொஞ்சம் இன்ட்ரோ பார்த்துட்டு யாராவது கொஞ்சம் சொல்ல முடியும்னா கமெண்டில் சொல்லிடுங்க. இவனுக்கு தான் ஒரு வேளை பீமாசியத்துலேருந்து எஸ்கேப் வந்திருப்பானுங்களோ, எப்படி ஒரு டவுன் கிடச்சிருச்சு, நல்லா எல்லாருக்குமே டேமேஜ் போகுது, சரி பரவாயில்ல ஓசிக்கல் டீம்மேட் எடுத்துக்கிட்டோம், யார் கிடச்சா என்ன டீம் கிடைக்கிற பாயிண்ட் தானே, இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா மனசு ஆத்திக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கில்லு தாண்டா அடிச்சிருக்கேன் டவுன், நல்ல வேலை கிடச்சிருச்சுங்க, ரெண்டு கில்லு கிடச்சிருச்சு, மேட்ச்சுக்கு ஒரு 3-4 கில்லாவது எடுக்கலாம் நம்மளை பிளேயர்னு நம்ப மாட்டாங்க. நான் அங்கேருந்தே லான்ச்சரை இஷ்டத்துக்கு தூக்கி போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த மினி லான்ச்சரோட ஆமோவையும் இந்த M79 ஆமோவையும் வந்து மாற்றி போட்டாங்க. எதுக்காக மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரஸான கன்று,
இந்த அல்வோரா கேரக்டர்லாம் வச்சு தூக்கி போட்டால் அவ்வளோதான், ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணிடலாம், ரெண்டு குண்டு போதும். அவன் செகண்ட் லெவலு ஃபஸ்ட் லெவல்லாம் வச்சுருந்தான், ஒரு குண்டு தான். தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் வச்சுட்டு போட்டுருந்தானா ரெண்டு குண்டு, அப்படியே தூக்கி போட்டு குண்டோட தூக்கிடலாம் அவங்கள. என்னடா நம்மளும் பார்க்குறோம், இது வரைக்கும் ஒருத்தனை கூட ஹெட் அடிச்சு கில் எடுத்த மாதிரியே தெரியலையே. அதான் நம்ம தான் அழுத்தி பிடிக்க சாச்சு. சரி பரவாயில்ல, எட்டு வால் இருக்குதா லான்ச். ஐயோ இது நினச்சி சோதனையாக இருக்குதுங்க. நம்மளை இஷ்டம் அதான் கரெக்டு தான், நிறையா இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போடுவோம், கொஞ்சமாக இருந்தால் அதை அளவாக வந்து பயன்படுத்துவோம். இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும், பணம் அதிகமாக தான் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம், கொஞ்சமாக இருந்தால் நம்ம வந்து பார்த்து பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுவோம் இல்லைங்களா. நான் மட்டும் இந்த வெண்ணி மிஷின்ட்ட வராமல் குரோனா போட்டிருந்தேன் அப்படின்னா கிரிமினலை சாக விட்டுற மாட்டேன், இங்கேயே ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதான் விஜய் இருக்கானே, அவன் ரிவ்யூ பண்ணிப்பான்ட்டு பார்த்தீங்கன்னா லூட்டுக்கு ஆசைப்பட்டு நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு பொறுக்கின்ட்டு லூட்டு பொறுக்கி எங்கே லூட்டு கிடைச்சாலுமே சரி, அந்த ரெண்டு வால் எடுக்க ஆர்வம் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டீமேட் இழந்துட்டு இப்போ ஒரு டோக்கன், இப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே டோக்கனை செலவழிக்கிறதுக்கு இடமே கிடையாது. டோக்கனையும் செலவழித்து அவர் ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லூட் அடிக்க தாங்க ஆசைப்படுவேன். ரொம்ப எடுத்து அதெல்லாம் பாருங்களேன் மேட்ச், அந்த கடைசியில் கிளைமேக்ஸ் சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேலே மலை மேலே ஒரு ஏர்ட்ராப் இருக்குது பாருங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏர்ட்ராப்பில் லூட் அடிச்சுட்டு கிடப்பேன். அதுவும் எந்த மாதிரி ஒரு நேரத்தில் லூட் அடிப்பேன் நீங்கள் பாருங்களேன். இதுக்கு மேலேயே அந்த மேலேருந்து அடித்து நம்மளுக்கு குடஞ்சல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களை உயிரோட விட்டோம்னா ரொம்ப தப்பு. நம்ம திரும்ப வால் போட்டு ஏறி போனாதான் அவங்கள எதுனா பண்ணணும், ஒன்று நம்ம சாகணும் இல்லைனா அவங்களை ஏறி அடிக்கணும். சும்மா இதே இடத்துல இன்னும் வால் போட்டுட்டேனோம்னா நம்மளை அடிக்க தான் பார்ப்பாங்க, அடிச்சு வாழை உடச்சி நம்ம கடைசியாக நம்ம முடிச்சிருவாங்க. அவங்க முடிப்பாங்கலாம் வேற எதுனா ஒரு ஸ்குவாட் வந்து நம்மளை வந்து கிராஸ் ஃபயர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஏறுறது ரொம்ப நல்லது. நான் பாட்டுக்கும் நான் டீம்கிட்ட கூப்பிடுவேன், விருங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக வெயிட் பண்ண சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், மேலே ஒரு டீம் இருக்குது ப்ரோ, அவங்களுக்கு மேலே மலையில் ஒரு டீம் இருக்குது, நம்ம இப்போ ஏறினோம்னா அவங்களும் கிராஸ் ஃபயரில் வந்து ஜாயின்ட் ஆயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. என் டீம்மேட்டு டவுன் ஆக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொறுமையே இல்லை. பார்த்து மேலே ஒருத்தன் வரான் பாருங்க, இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம ஏறாம விட்டால் தப்பாயிரும். அவன் மேலே உள்ளவன் கண்டிப்பாக அவங்கள அடிச்சிட்டு இருப்பான், அவங்க வால் போட்டு கொஞ்ச நேரம் எங்களை கவனிக்காமல் இருப்பாங்க. என் டீம்மேட்டை கவனிக்கிறாங்களே இல்லை, என்னையை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேலே ஏறுன்னு வச்சுங்களேன் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே என்ன நேடு புக் பண்ணேன், கரெக்டாக ஒருத்தன் டவுன் ஆகிட்டான், நான் அந்த ஜம்ப் மட்டும் பண்ணி போடலன்னு வச்சுங்களேன் டவுன் ஆகிருக்க மாட்டான். நேடு அங்கே கொஞ்சம் தூரத்தில் இங்கேயே விழுந்திருக்கும், மூணு பேருக்கு ஃபஸ்ட்டு நேட்லேயே டேமேஜ் போணுச்சு. அந்த மோக்கோ பார்த்து கரெக்டாக அங்கிட்டு நேடு தூக்கி போட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒருத்தனை டவுன் அடிச்சேனா விஜய் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொருத்தர் டவுன் அடிச்சிருவான், தூரத்தில் என்ன அடிச்சிருவான். நான் கடைசியாக தூக்கி போட்டு நேடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுனில் இருந்தானா இல்லை வந்து அவன் வந்து சிங்கிள் பீஸா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து கரெக்டாக தூக்கி போட்டு நேரில் அவனும் டவுன் ஆகிட்டான். இதுக்கப்புறம் பாருங்கள், ஏண்டா இருக்கிற லூட்டு போதாவது அவனுக்கு. இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து நானே சொல்கிறேங்க, அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துடணும். நான் என்ன தேடினேன் அப்படின்னா வாள் நேடு, வேறு ரெண்டு இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே தேட மாட்டேன். வாள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் கடைசி நேரத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஏர்ட்ராப்பில் லூட் அடிச்சிருக்கும் போது மேலே உள்ள அளவு பார்த்தேன், ஏழே பேர் தான் எங்களோட சேர்த்து இருக்கிறது ஆப்ரேட்டில் மூணு பேர். இதுக்கப்புறமும் நம்ம லூட் அடிச்சிருந்தோம்னா கார் துப்பி விடுவாங்கன்ட்டு கிளம்பிட்டேன். சரி நம்மள்கிட்ட தான் லான்ச்சர் இருக்குதுங்க, இருங்க இப்போ பாருங்கள், ஒரே குண்டு தான், கூண்டோட கைலாசம் எல்லாரையும் தூக்குறேன். அவங்க பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டை அட்டாக் பண்ணிட்டுருக்கேன், என்னை கவனிக்கலவங்க என்னங்க என்னங்க குண்டோட தூக்கலாம் பார்த்தா ஒருத்தன் தான் மாட்டான். சரி இன்னொருத்தர் இருக்கு அவனையாவது அடிச்சுட்டா, டேய் லான்ச்சராமல் வேஸ்ட்டாக போயிருந்தா, அது யூஸ் பண்ணிடுவேன்டா இருங்கடா. சரி போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. பிடிச்சா கிரீன் கலர் ஹார்ட்டு, பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஹார்ட்டு, அவ்வளோதான். இப்போயாவது போகிறது மாதிரி ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கேஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். மீண்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம், போயிட்டு வரேன், பை. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க.